ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு இடமேட்டிக்ஸ் ப்ளஸ் எல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் இப்போ வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா அரசாங்கம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதாவது எல்கேஜி யூகேஜிக்கு இந்த ஆண்டு வந்து சேர்க்கை இல்லை எல்கேஜி யூகேஜி எல்லாம் வந்து வேற ஒரு அதாவது ப்ரைவேட்டாக வந்து மாத்திரம் அந்த மாதிரி வந்து சில அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாங்க கீழே இயங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் பல்வேறு கருத்துக்கள் கா நிலவன காரணத்தால் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்கேஜி யூகேஜ் வந்து தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் செயல்பட போகிறது வந்து அரசாங்க பள்ளிகளில் இல்லை அது வந்து அங்கன்வாடி மையங்களில் எல்கேஜி யூகேஜி வந்து தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த அறிவிப்பு வெளியான உடனே அப்போ யாருக்கு வந்து அந்த எல்கேஜி யூகேஜிக்கு டீச் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தப்ப அதுக்கு ஒரு பதில் அரசாங்க தரப்பிலிருந்து கொடுத்துருந்தாங்க அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா டிடிஎட் முடித்தவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருந்தார் ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு ஐந்தாயிரம் அளவுக்கு ஆசிரியர்களை வந்து நியமிக்க போகிறதாகவும் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் ஸோ அதில் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நாங்கள் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களாக ஒரு மணி நேரம் மாலை நேரங்களில் பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிறோம் இல்லைங்களா அப்போது எங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயே நாங்களே நிறைய பேர் வந்து டிடிஎட் முடிச்சுருக்கோம் பிஎட் முடிச்சிருக்கோம் அண்ட் எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது குழந்தைங்கள நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம் அதனால் எங்களுக்காக இதை வந்து நீங்கள் முன்னுரிமை வழங்கி கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தன்னார்வலர்கள் கேட்டுட்ருக்காங்க பட் இன்னும் வந்து நமக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை இது வந்து இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக போடுறாங்களா இல்லை பர்மனெண்ட்டாக போடுறாங்களா அப்படின் சொல்லிட்டு வந்து தெரியலை இனிமேல் தான் வந்து பணியாளர்களை நியமிப்போம் அப்படிங்கிறது மட்டும் வந்து உறுதியாக சொல்லியிருந்தாங்க அப்படி நியமிக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களாக இருந்தால் நிறைய தன்னார்வலர்களுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தன்னார்வலர்கள் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது அண்டு இதுக்கான குறைஞ்சபட்ச ஊதியத்தையும் வந்து அவங்க வழங்குவாங்க ஸோ இதெல்லாத்தையும் எதிர்பார்த்து முன்னுரிமை கேட்டுட்ருக்காங்க தன்னார்வலர்கள் அரசாங்கமும் இல்லம் தேடி கல்வி கல்வியும் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் கேட்குறவங்க எல்லாருமே வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சா தான் வந்து நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி